லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி பெயரில் திராவிடம் கிடையாது, ஆரியமும் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆரிய பாப்பாத்தியாக இருந்தாலும் கூட அந்த அம்மா மீது தமிழ்நாடு முழுக்க திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த அம்மா மீது இன்னும் வரையிலும் ஒரு மதிப்பு மரியாதை, இதய தெய்வமாக எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றுக்கருத்தில் அப்படிப்பட்ட அம்மா என்ற பெயரிலே தொடங்கிய இந்த கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கணும், வலிமையாக இல்லாததுக்கான காரணம் என்ன? டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதி கொடுத்தால் கூட போதும் என்கிற நிலைமையில் அவருடைய தேர்தல் இருக்குது அப்படின்னா உண்மையாகவே மிகவும் ஏமாற்றமான ஒரு விஷயந்தான். அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் குறைஞ்சபட்சம் 22 தொகுதி கேட்குறாரு, அதெல்லாம் சாத்தியமில்லை. குறைஞ்சபட்சம் அவருக்கு வந்து ஒரு 10 தொகுதி கொடுக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது? பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கிகளை பெறப்போகிறாரா, வெற்றி பெறப்போகிறாரா அப்படின்னா கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ திருச்சி, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாடு, இந்த பக்கம் சென்னையில் ஒன்று, கொங்கு மண்டலத்தில் ரெண்டு, இப்படி ஒரு 10 தொகுதிகளை வாங்குகிற பொழுது, இப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக சார்பாக ஒரு வேட்பாளர் நிற்கிறார். ஏற்கனவே ராஜசேகர் நின்னார் 2019. ஏன்னா அவர் வந்து கையை அறுத்துக்கிட்டால் கூட யாருக்கும் 10 பைசா செய்ய மாட்டார். ஒரு பத்திரிகையாளர்கள் போனாலோ, பொதுமக்கள் போனாங்களோ, அல்லது அவங்கள்ட்ட கருத்து கேட்க எந்த விதத்துலையும் அவர் வந்து 10 பைசா யாருக்கும் செய்ய மாட்டார். ஆனால் நேருக்கிட்ட அவர் தொடர்பு வச்சு பணம் வாங்கிக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுகிற விஷயத்தை தான் நம்ம செய்கிறோம். அந்த ராஜசேகர் என்பவர் அந்த முத்திரை இணையின மக்களுக்கு கூட கூடுதலாக எதுவும் செய்ய மாட்டார். முத்திரை இணையினம் இந்தளவுக்கு இன்னும் வீழ்ந்து போயிருக்கிறதுக்கான காரணம் அந்த இதில் இருக்கக்கூடியவர்கள் முத்திரை இனத்திற்கு செய்யணும். நமக்கு தெரிஞ்சு அந்த முத்திரை இனத்துக்கும் சரி, பிற இனத்துக்கும் சரி, ஓரளவு உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனியாண்டி அவர்கள் தான் முத்திரையருக்கும் செய்வார், பிற சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை அவர் செய்கிறார். அவரை பெரிய அளவுக்கு சம்பாதிக்க விடாமல் கே என் நேரு பண்ணுறார். அவர் மட்டும் கிடையாது, லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபணியன் 4 முறை வெற்றி பெற்றவர் நாயகன். நான் நாயகன் தான் சொல்லுவேன், ஏன்னா 4 முறை திருச்சியில் யாராலையுமே வெற்றி பெற முடியல. அது அதிமுகவிலும் சரி, 4 முறை வெற்றி பெற்ற நாயகன் சவுந்தரபாண்டியன், இது வரலாற்று சாதனை. அதனால தான் அவரை வந்து முடக்குகிற வேளையில் கே என் நேர் அவர்கள் செயல்பட்டார். அப்புறம் தலைமைக்கு கடிதம் போட்டார், அப்புறம் வந்து தலைமை வந்து கூப்பிட்டு சரி கட்டிடுச்சுன்னு வைங்க. அதே போல் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார், அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாக தான் ஓரளவு செயல்பட்டுருக்கு. 2வது முறை வெற்றி பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அது திமுக அலையால் மட்டுமல்ல, அவருடைய செயல்பாடும் அதில் இருக்கிறது என்பது மாற்றுக்கிறதில்ல. இப்படி சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் பழிவாங்குகிற போக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற வேளையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் டிடிவி தினகரன் அப்படித்தான் தான் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பழிவாங்குகிற நோக்கத்தில் ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதியில் கூட அவர் வந்து வாய்ப்பை கேட்கணும், 10 தொகுதியில் கேட்கணும். ஏன்னா அதாவது டிடிவி தினகரன் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த ராஜசேகர் என்பவர் அந்த முத்திரை இனத்திற்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு உகந்ததாக பெரிய அளவுக்கு செயலங்கிறாங்க. இனி வரும் காலகட்டங்களில் அவர் செஞ்சார்னா அவரும் நல்ல அரசியல்வாதி. ஏன்னா டிடிவி தினகரன்ட்ட 1000 கோடி சொத்து இருக்குது, லண்டனில் சொத்து இருக்குது, சொல்லாம் கட்டுக்கடங்காத சொத்துக்கள் இருக்குது. அப்படி இருந்தும் கூட அவர் வந்து பண ஆசை, பண பசி, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார். ஒரு 1500 கடை கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்குமென்று 2019 அம்மையார் சசிகலாட்ட விவேக் மூலியமாக கொஞ்சோண்டு கையளவு கொஞ்சோண்டு வைரம் வாங்கி அதை எடுத்து செலவு பண்ணி அதில் ஒரு 300 கோடி ரூபா மட்டும் விட்டுட்டு மீது 1200 கோடி ரூபா அப்படியே அமுகிக்கிட்டு பெரிய இடத்துல சம்பந்தம் போட்டு நிலச்சி வந்தார்கிட்ட கொடுத்து சம்பந்தி மூலியமாக அந்த பணத்தை பதுக்கிக்கிட்டார். இதுதான் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் உள்ள பிணக்கு. இந்த 1500 கோடி ரூபாயிலே இவ்வளவு பண்ணுறாரு. அப்போ துணை பொதுச் செயலாளராக நம்ம கொடுத்துட்டு போன பதவியை காலியாகிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தினகரன் தான். எடப்பாடி பழனிசாமியோ, ஓ பன்னீர்செல்வத்தையோ, எஸ்பி வேலுமணியையோ, தங்கமணியோ எந்த விதத்துலையும் நம்ம குறை சொல்லி பயனில்லை. அடுத்தவங்க துரோகம் பண்ணுறாங்க வேறு, சொந்த ரத்த சொந்தங்களே இந்த அளவுக்கு நமக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு அம்மையார் சசிகலா அவர்கள் இன்ற அளவுக்கு மனம் நொந்து போயிருக்காங்க. ஆனால் வந்து இந்த அளவுக்கு தைரியமாக அவங்க அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்திலையும் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக களத்தில் இறங்க மாட்டான், அதற்கான வாய்ப்பே 100% கிடையாது. நம்ம ஏற்கனவே பல செய்திகளை நம்ம வெளியிட்டிருக்கோம். அம்மையார் ஜானகி அவர்களிடத்தில் சத்தியம் வாங்கி கொண்டு தான் ஜானி ஜேஎன்னு இணைத்து எல்லோரையும் ஒன்றாக பயணிக்க வேண்டும், என்னுடைய கணவர் தொடங்கிய கட்சி ஒன்றாக இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டார். அந்த சத்தியத்தின்பால் வழிநடக்கக்கூடிய ஒரு வீர பெண்மணி, ஒரு தியாக பெண்மணின்னா அந்த அம்மையார் சசிகலா அவர்கள் தான். மற்றபடி ஊழல் முறைகேடு, பணம் சேர்க்குறாங்க, யார் பணம் சேர்க்கலை? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவருடைய தலைவர் கிடையாது, ஒருங்கிணைப்பாளரோட சீமானுடைய மனைவிக்கு 35 லட்ச ரூபா கார் யார் விட்டு போனால், யார் அப்பன் விட்டு போனோம், வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய பணம்,
இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய பணம், தேர்தலுக்கு தேர்தல் பணம் வாங்குகிற பணம், 2021 எஸ்பி வேலுமணிக்கிட்ட தொண்டாமுத்தூர் தொகுதியில் டம்மியான வேட்பாளர் அணிப்பாட்டி 30 கோடி ரூபா வாங்கின பணம், இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. 30 கோடியெலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு 20 கோடி கொடுத்துருக்கலாம், 15 கோடி கொடுத்துருக்கலாம், அத்தத்தில் கோடி கணக்கில் வாங்கியிருக்காங்க. இப்படி நடக்கக்கூடிய அரசியலில் நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் கூட இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பண வசூல் செய்து அவரால் நாம் தமிழக கட்சியில் பயனடைந்தவர்களும் உண்டு, அவரால் 1000 பேர் வீணடிக்கப்பட்டு வாழ்க்கை இழந்தவர்களும் உண்டு. ஏன் நம்ம சீமானை பற்றி சொல்கிறோம்னா, எப்படி சீமான் எப்படி அரசியல் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் டிடி விதனாரன். சீமான் கொள்கை அரசியலை மேடையில் பேசுவார், காற்றுல பறக்க விட்டுருவார். ஆனால் டிடி விதனாரன் அவர்களுக்கு கொள்கை அரசியலுங்கிறது எதுவும் கிடையாது. தமிழ் கலாச்சாரமோ இந்திய கலாச்சாரமோ திராவிட கலாச்சாரமோ எதுவுமே கிடையாது, கலாச்சாரம் நிறைந்தது கிடையாது. இவருக்கு கலாச்சாரம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி ஒழிய வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிய வேண்டும். இதை தவிர டிடி விதனாரனுக்கு பெரிய அரசியல் நோக்கம் என்பது இருக்கானா? கிடையாது. இந்த தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதி, ஒரு 8 நாடாளுமன்ற தொகுதியாவது சீட்டு வாங்கி, ஏன்னா சம்பாதிக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்து, நமக்கு விசுவாசமான பகுதி எதுன்னு பார்த்து அந்த பகுதிக்கு சீட்டை கொடுத்து அங்கே ஒரு 50 கோடி கிடைக்குதா, அந்த வேட்பாளர் என்ன பண்ணார், ஒரு 15 கோடியோ 20 கோடியோ எடுத்து வச்சுக்குவார். அது எல்லா இடத்துலையும் உள்ளது தான். ஒரு சில வேட்பாளர்கள் நாம் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு வேலை செய்கிற வேட்பாளர்களும் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10 தொகுதியை தேர்வு பண்ணி டிடி விதனாரன் அவர்கள் அந்த சீட்டுகளை பெற்றுக் கொடுத்து முறையான பணத்தை அங்கே கொண்டு போகணும். 50 கோடியா 30 கோடியா பாஜக கொடுக்குதா, அதை முறையாக கொடுக்கணும். அப்படியே வாங்கி மறுபடியும் அங்கியில் போட்டுக்காதீங்க டிடி விதனாரன் அவர்களே என்று நம்ம சொல்கிறோம். ஏன்னா டிடி விதனாரன் அவர்கள்ட்ட நம்ம பக்கத்தில் இருந்தும் பார்த்துருக்கோம், எட்டியிருந்தும் பார்த்துருக்கோம். அவர் என்னென்ன அரசியல் செய்வாருங்கிறது நமக்கு அத்துப்படி. டிடி விதனாரன் உழைத்தவரை ஒருபோதும் மதிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு டிடி விதனாகரன் என்று பேரவை தொடங்கி உழைத்து வீணாய் போன இந்த திருச்சி ரங்கராஜ் சொல்கிறேன், என் போன்ற 1000 பேர் டிடி விதனாரனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்றளவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வருமானத்தை இழந்து, பணத்தை இழந்து, நகையை இழந்து, காலங்களை வீணடித்து இழந்து போய் நிற்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு 10 தொகுதியை கேட்டு அந்த 10 தொகுதிக்கு 50-50 கோடி பணத்தை கொடுத்தா அங்கங்கே பணம் போவோம், கட்சிக்காரனும் 10 ரூபா அதில் எடுத்துக்குவான், அவனுடைய கடனாவது தீரும். அந்த வேலைகளை எல்லாம் செய்யாமல் 2 தொகுதி போதும், திருச்சி 1, சிவகங்கை 1, அதை வச்சுக்கிட்டு என்ன நாக்கா வலிக்க முடியும்? 10 தொகுதி கேட்கணும் டிடி விதனாரன் அவர்களே. உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே நமக்கு மாநில நிர்வாகிகளிலேருந்து தென் மாவட்டங்களில் மதுரையிலேருந்து ராமநாடு வரலையும் நமக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, டிடி விதனாரன் இப்படி அல்பத்தனமாக 2 சீட்டில் போய் நிற்க போகிறாரு, 10 தொகுதியாக அது கேட்கணும்ல. அப்போ தான் 10 தொகுதின்னு என்ன, ஒரு தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி வரும், ஒரு நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி. அப்போ குறைஞ்சபட்சம் 60 சட்டமன்ற தொகுதி இந்த அடங்கும். அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது இவர் தனி, அதாவது டிடிவி தினகரனை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எந்த கட்சியும் இங்கே கூட்டணிக்கு வரப்போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் பாஜக, தேமுதிக, அமமுக இப்படி கூட்டணி வருகிற பொழுது ஒரு 60 சீட்டு கேட்கலாம் அமைச்சர்னு கேட்டு, இப்படி ஏதாவது 2026 போட்டி களத்தில் நிற்கலாம். அதுக்கான வாய்ப்பு கிடையாது. பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதில்ல. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது யாருன்னா அதிமுக தான். நம்ம எடப்பாடி மீது 1000 விமர்சனங்களை நம்ம வைத்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டு யார் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு மக்கள் முடிவு பண்ணி அதிமுகவைத்தான் கொண்டு வருவார்கள். நாம் தமிழர் கட்சி அந்த வலிமையும் வல்லமையும் இருந்தது. ஆனால் நாம் தமிழர் கட்சி கொள்கையை மட்டும் மேடையில் பேசிவிட்டு, காற்றிலே பறக்கவிட்டு, பல துரோகங்களை செய்துவிட்டு, வெற்றி குமரன் போன்றவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதால், காளியம்மா போன்றவர்களை கட்சியில் நீக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதால் அப்படியும் செய்வாங்க. காளியம்மாவில் தான் பொதுச்செயலராக கொண்டு வரணும்னு நம்ம சொல்கிறோம். அப்படி யாரெல்லாம் வளர்கிறாங்களோ அவங்க கழுத்தை நெரிச்சு கோழி குஞ்சை பிடிச்சி திருவி போடுறது மாதிரி கட்சி பதவியிலேருந்து தூக்கிடுவார். யார் ஒருத்தவங்க நம்மளுடைய பதவிக்கோ 2ஆம் நிலைக்கு வருகிறார்கள் என்று தெரிந்தாலும் அவங்கள கட்சியிலேருந்து ஒதுக்கிடுவார், இல்லைனா ஓரங்கட்டிடுவார். இல்லைனா அந்த துறைமுருகன், சாட்டை துறைமுருகன் மாதிரி அவருக்கு டிடெக்டிவ் வேலை பார்க்கக்கூடிய மூலமா ஆடியோவில் பதிவு பண்ணி அதை காரணம் காட்டி தூக்கிடுவாங்க. இப்படித்தான் நாம் தமிழர் கட்சியில் நடக்குது. இதே வேலை தான் அமமுக கட்சியிலும் சில வேலைகளை செய்தார்கள். பதிவு பண்ணி பூலேந்தை பதிவு பண்ணி போகிறது, என்னையை பதிவு பண்ணி போகிறது, இந்த ஈனத்தனமான வேலைகளை எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அமமுகவில் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் யாருமே இல்லை. டிடி விதனாரனை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக போட்டாலும் ஆச்சு பூச்சுன்னு குதிப்பாங்க. இப்போ அப்படி யாருமே குதிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. அதற்கான காரணம் டிடி விதனாரனால் உழைத்தவர்கள் பூராம் வீணடித்து போய்விட்டார்கள். காலத்தையும் வாழ்க்கையையும் பணத்தையும் வீணடிக்கப்பட்ட நிலைமையில் போதுமடா சாமி என்று சொல்லிவிட்டு திமுக, அதிமுக,
பாஜக அண்ணு பல கட்சிக்கு போயிட்டாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அமமுகங்கிற ஒரு கட்சி இருக்கணும்னா ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதி, ஒரு 8 நாடாளுமன்ற தொகுதியில் வாங்கி கொடுக்கக்கூடிய, பாஜக கொடுக்கக்கூடிய 50 கோடி ரூபா பணம் கொடுக்குறதா, 50 கோடியில் திருச்சி வேட்பாளர் யார் இருக்காரா, செந்தில்நாதன் இருக்காரா, இன்னொருத்தர் இருக்காரா, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துடணும். ஏன்னா கட்சிக்காரவங்களுக்கும் ஒன்றியச்சாளருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு, எப்போ அந்த அமௌண்ட் உனக்கு கொடுத்துட்டு நீ கட்சி தொகுதியில் செலவு பண்ணக்கூடிய பணத்துலேருந்து எடுக்கக்கூடாது, ஒன்றியச்சாளருக்கு உனக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்காப்போட பண்ணாங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றியச்சாளர், ஒன்றிய இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி எல்லாத்துக்கும் 10 ரூபா பணம் போயிச்சிடும். அதை விட்டுவிட்டு ரெண்டே ரெண்டு தொகுதியில் டிடி விஜயநாதன் போட்டிடுறதுனால இவர் போட்டியிட போகிறதில்ல, யாரையும் தான் நிப்பாட்ட போகிறாங்க. எனக்கு இவர் நாடாளுமன்ற தொகுதியில் நின்னார்னா நிச்சயம் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் உள்ளடி வேலை பார்த்து தோக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால தான் சிவகங்கையும் திருச்சியும் இது பண்ணுறாரு. சிவகங்கையில் வந்து திருமைய வேட்பாளராக நின்ன முடீஸ்வரனுக்கு அல்லது வந்து தேர்போக பாண்டியனுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. திருச்சியில் வந்து செந்தில்நாதனுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இப்படியான நிலைமையில் டிடிவி தினகரன் இந்த ரெண்டு தொகுதியை மட்டும் கேட்டு போட்டியிட்டு கட்சியை சிறுமைப்படுத்துகிற நிலைமையில் போனால் நிச்சயமாக அமமுகவுக்கு எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிற கருத்தையும் அமமுக கட்சி நிர்வாகிகளே நமக்கு பல பேர் சொல்கிறாங்க. தென் மாவட்டம் முழுவதுமாக சொல்கிறாங்க, இங்கே கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் சொல்கிறாங்க. டிடிவி தினகரனை நம்பி இன்றைக்கும் நாங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆக எங்களுக்கு டிடிவி தினகரனால் எந்த வகையிலையாவது ஒரு வருமானம் இருக்கணும்ல. சும்மா யாரை போய் என்ன தொண்டுவிலை பார்ப்பா, எங்கள் அம்மா அப்பா என்ன சாவடியும் சத்திரத்துலையும் பேர்த்து போட்டிருக்காங்க, நாங்களும் பிழைக்கணும்ல. டிடிவி தினகரன் மட்டும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏதாவது பணம் பார்த்துடுறாருல, நாங்களும் பணமாக்கணும்லன்னு சொல்லி அமமுக நிர்வாகிகள் பல பேரை நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க. அதனால் டிடிவி தினகரன் இதனெல்லாம் உணர்ந்து கொண்டு அமமுகவை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்வாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, அமமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதிமுக என்ற கட்சி அழிந்து போக வேண்டும், நாம் வளரணும்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. அதிமுக என்ற கட்சிக்கு அழிவே ஒருபோதும் கிடையாது. அம்மையார் சசிகலா அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக ஒருபோதும் ஓட்டு கேட்க மாட்டார், ஒருபோதும் களத்தில் இறங்க மாட்டார். கட்சியில் நம்ம சேர்ந்தாலும் சேரலானாலும் நம்ம தலைமையில் அமைஞ்சாலும் அமையாவிட்டாலும் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக ஓட்டு கேட்பது என்பது அது அம்மையார் சசிகலா அவர்களால் முடியாது. அவருடைய மனசு 1% கூட ஒத்துக்காது. ஆனால் டிடிவி தினகரனுடைய கணக்கு என்னென்னா அதிமுக என்ற கட்சி அழிஞ்சு போயிடணும். ஓபிஎஸ்க்கு என்ன கணக்குன்னா அதிமுக கட்சி இந்த தேர்தலில் சுத்தமாக உழைஞ்சு போயிடும், அடுத்து தன்னை நாடி வருவார்கள் என்று ஓபிஎஸ் நினைக்கிறார். அதுவும் ஒரு காலம் நினைக்காது. இனி ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் என்பது நிராயுத பாணி தான். அவர் பேசாமல் பாஜகவில் ஏதாவது கேட்டுட்டு ஆளுநராவது பதவிக்கு ஏதாவது மாநிலத்துக்கு போயிடலாம். ஆரம்பத்திலே நம்ம சொல்கிறோம், 2021 நம்ம லகரம் பத்திரிக்கையில் நான் தான் செய்தி போட்டேன், சிம்மாசனத்தில் எடப்பாடி பழனிசாமி வனவாசமாக ஓ பன்னீர்செல்வம்னு. நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செய்தி போடலை, குடநாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டார், அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார், டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணார், டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்ணுறது மாதிரி துரோகம் பண்ணி கொல்லப்புற வழியாக பணம் வாங்கினார், பல விஷயங்கள் நம்ம செய்தி போட்டோம். ஆனாலும் கூட டிடிவி தினகரன் ஒரு கருத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைங்கள், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அதை விட்டுட்டு அதிமுக அழிஞ்சு போயிடணும், நம்ம வளரணும்னு ஒருபோதும் டிடிவி தினகரன் நினைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் தன் விடம் தன்னை சுடும், ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்வார்கள். பட்டினத்தார் கதை படித்தோருக்கு இது நன்றாக புரியும். பட்டினத்தார் தங்கையின் வீட்டுக்கு சாப்பிட போகிறார், அண்ணனுக்கு சொத்து அதிகமாக இருக்குது, அண்ணனுடைய சொத்துக்களை நம்ம எடுத்துக்கணும், அண்ணனை விஷம் வச்சு கொள்றதுக்கு ஏன்னா அப்பத்தில் விஷம் வைக்கிறாங்க, வயிற்றுக்குள்ளே போனால் எரிஞ்சு போய் குடல் வெந்து போய் செத்துருவார்னு சொல்லி அண்ணனுக்கே விஷம் வைக்கிறாள் தங்கை. ஆனால் இதை அறிந்து கொண்ட பட்டினத்தார், நான் போகிற வழியில் சாப்பிட்டுக்கிட்டேன், இன்னும் போகிற வழியில் நான் பிச்சை எடுத்து சாப்பிடுவேன், ஏன்னா வெறும் திருவோடு எடுத்துகிட்டு போகிறாரு, சொத்து இருந்தாலும் திருவோடு எடுத்துகிட்டு தான் போகிறாரு சாமியாரா. அப்படி போகும்போது வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ஓட்டில் தூக்கி போட்டுவிட்டு தன்வினை தன்னை சுடும், ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்கிறார். கொஞ்சம் தூரத்தில் போகிறாரு, வீடு தீப்பத்தி எரியுது. யார்? பட்டினத்தாரோட தங்கை வீடு தீப்பத்தி எரியுது. என்னான்னு கேட்குறாரு, உங்கள் தங்கச்சி வீடு தீப்பத்தி எரிஞ்சு போச்சு, குடும்பத்தோடு செத்து போயிட்டாங்க. அப்போ தான் பட்டினத்தார் சொல்கிறார், தன்வினை தன்னை சுடும், ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்கிறார். டிடிவி தினகரனுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் அதிமுக அழிய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அதிமுகவுக்கு ஒரு காலமும் அழிவில்லை. இன்று எடப்பாடி பழனிசாமி வரலாம், நாளைக்கு வேலுமணி வரலாம், நாளைக்கு அம்மையார் சசிகலா வரலாம், யார் வேண்டுமானாலும் அந்த தலைமை பதவிக்கு வரலாம். அது தளபதிகளுடைய போட்டி பதவி. அதுக்குள்ள மக்கள் மாவட்ட செயலரோ ஒன்றிய செயலரோ பொதுக்குழு உறுப்பினரோ செயற்குழு உறுப்பினரோ அப்படியே பிரிஞ்சு வந்து அம்மையார் சசிகலாட்ட 100 பேர், டிடிவி தினகரன்ட்ட 100 பேர், ஓபிஎஸ்கிட்ட 100 பேர் சேருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. கட்சியும் சின்னமும் எங்கே இருக்கோ அங்கே இருப்பாங்க. ஓபிஎஸ்க்கும் அம்மையார் சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கு பிரச்சனைனா அது அவங்களுடைய சமத்து, அவங்களுடைய திறமை. அதை விட்டுட்டு கட்சியை விட்டு பிரிஞ்சு இங்கிட்டு 100 பேர் வருவாங்க, அங்கிட்டு 100 பேர் வருவாங்கன்னா அது சாத்தியமே இல்லை.
ஆகையினால இப்படி இருக்கிற சூழ்நிலையில் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை வளர்த்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் தவிர, அதிமுக அழிந்து போக வேண்டும், நம்ம வளரணும்னு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளரணும், அதிமுக ஒழியனும் அமமுக வளரணும்னு டிடிவி தினகரன் நினைக்கிற நினைப்பு ஒருபோதும் சாத்தியமில்லை. தன்வினை தன்னை சுடும், ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்ற பழமொழி தான் டிடிவி தினகரனுக்கு பொருந்தும். டிடிவி தினகரன் அரசியலில் விழித்துக் கொள்வார்களா? தன்னை நம்பி இருப்பவர்களை பிழைத்துக் கொள்வதற்கு, உழைத்து பிழைத்துக் கொள்வதற்கு வழிவகைகளை செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.